ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நஃபி ஸ்டெப்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தியான தர்பூசணி மில்க் சர்பத் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தர்பூசணியை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் மெலனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எவ்வளோ எடுத்தாலும் அதில் ஒன்று ரெண்டு மிச்சம் இருக்கும், அதனால் ஒன்றும் இல்லை, சாப்பிட்றப்போ அது தெரியாது. நம்ம சீட்ஸ் எடுத்த வாட்டர் மெலனை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கத்தியை வச்சு ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிங்கன்னா குட்டி குட்டி பீஸாக ஆகிடும். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பரில் கூட போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம், அதாவது 250 ml எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 tablespoons மில்க் பவுடர் சேர்த்துப்போம். வாட்டர் மெலனில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால இந்த மாதிரி மில்க் பவுடர் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட மில்க் சர்பத் திக்காக கிடைக்கும். அது கூட இப்போ நான் 3 tablespoons ஜீனி சேர்த்துக்கிறேன். வாட்டர் மெலன் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் நீங்கள் ஜீனியை கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க வாட்டர் மெலன் கூட நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க மில்க்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 2 tablespoons ஊற வச்சுருக்க பேசில் சீட்ஸ் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சம்மர் டைமில் பேசில் சீட்ஸ் சேர்த்துக்கிறப்ப அது நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் நம்ம உடம்புக்கு. நம்மளோட வாட்டர் மெலன் மில்க் சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டம்ளரில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு இது மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.